கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உள்ளனர். இவர்களில் பலர் சமையல் தொழில் உள்ளிட்ட கிடைத்த வேலைக்கு சென்று வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்து வருகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள திருநங்கைகள் இணைந்து தங்களுக்கென நலச்சங்கம் உருவாக்கியுள்ளனர். இந்த சங்கம் மூலம் சிறு தொழிலை ஊக்குவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் பொள்ளாச்சி பகுதியில் முதல் முறையாக திருநங்கைகள் மட்டுமே நிர்வாகம் செய்யக்கூடிய டிரான்ஸ் கிச்சன் என்ற பிரியாணி உணவகத்தை துவக்கியுள்ளனர். திருநங்கைகள் துவங்கிய இந்த பிரியாணி கடையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டு பார்சல்கள் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் திருநங்கைகள் சுயதொழில் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் பொள்ளாச்சியில் வந்து திருநங்கையர் உணவகம் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. இந்த உணவகம் வந்து முழுக்க முழுக்க திருநங்கையரால் சமைச்சு திருநங்கையால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு உணவகங்க. எதனால் இந்த உணவகம் திருநங்கைகளுக்காக மட்டுமே இருக்குது அப்படின்னா, ஏன்னா பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னா பாலியல் தொழிலும் யாசகம் கேட்கறது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்குது. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, திருநங்கைகள் நிறைய திறமை வாய்ந்தவர்கள். கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சமையல் கலைஞர் இருக்காங்க திருநங்கைகள். திருநங்கைகளோட சமையல் அப்படின்னாலே ஒரு தனித்துவமான ஒரு சுவைமிக்க ஒரு உணவாக இருக்கும். நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் முதல் படி எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் எங்களை மேல்கோள் காமிச்சு இன்னும் நிறைய திருநங்கைகள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசும் உதவி புரியணும்.